ஹலோ காய்ஸ், நான் உங்க விஜய். நாம இன்னைக்கு நம்முடைய என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னை பெசன் நகர்ல இருக்கிற அறுபடை வீடு முருகன் கோவில தான் பார்க்க போறோம். இந்த கோவில் எப்படி இருக்கு, இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்கலாம். வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க, நாம மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். பெசன் நகர்ல இந்த கோவில் எங்க இருக்குன்னா, பெசன் நகர் சர்ச் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு சிக்னல் இருக்கும். இந்த சிக்னல்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துலதான் இந்த ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவிலோட லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்லயே மென்ஷன் பண்றேன், நீங்க வரும்போது செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அஷ்டலட்சுமி கோவில்ல இருந்தும் நம்ம இந்த ஒரு கோவிலுக்கு வரலாம். அங்க இருந்து டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் தான். திருவான்மியூர்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இப்ப நம்ம கோவில்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த கோவிலோட டைமிங் என்னன்னா, மார்னிங் 7 to 11 o'clock வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும், அண்ட் ஈவினிங் 5 to 8:30 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கோவில் எல்லா நாட்களிலுமே ஓப்பன்ல இருக்கும். இப்ப நம்ம அப்படியே கோவிலுக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே முருகனுடைய 6 படை வீடுகளையும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த 6 படை வீடுகளையும் ஒரே கோவில்ல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 6 படை வீடுகளோட புனித நீரை கொண்டு வந்துதான் இந்த ஒரு கோவில்ல சிலைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. 1986 அப்ப இருந்த முதலமைச்சர் MGR அவர்களால இந்த ஒரு கோவிலோட இடத்தை ஒதுக்கீடு பண்ணி அடிக்கல் நாட்டப்பட்டது. அதுக்கப்புறம் 2016 தான் இந்த கோவில ஃபுல்லா கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த 6 படை வீடுகளோட சன்னதிகளையும் இந்த ஒரு கோவில்ல ரொம்ப அற்புதமா கட்டிருக்காங்க. இது சன்னதிகள் அப்படின்னு சொல்றதை விட ஒரு தனித்தனி கோவிலையே கட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த 6 படை வீடுகளையும் ஒன்னொன்னா பாக்கலாம் வாங்க. முதல்ல இங்க பாத்தீங்கன்னா, இங்க ஒரு மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்துக்கு முன்னாடி விநாயகரோட சன்னதி இருக்கு. விநாயகரோட சன்னதியை பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 6 படை வீடுகளையும் பாக்கலாம். அப்படியே உள்ள பார்த்தோம்னா விநாயகரோட சன்னதி இருக்கு, பார்த்து வேண்டிக்கோங்க. இந்த கோவிலையே ஓம் வடிவத்துல கட்டிருக்காங்க. இந்த ஓம் வடிவத்துல தான் இந்த 6 படை வீடுகளும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மண்டபத்துல நிறைய தூண்கள் இருக்கு. இந்த தூண்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஆனா ஒரு தூண்லயும் ஒரு விதமான கணபதிய வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கான பேரையும் கீழே எழுதி வச்சிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம கணபதியோட வடிவங்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இந்த தூண்கள்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம இந்த 6 படை வீடுகள்ல முதல்ல பார்க்க போறது திருச்செந்தூர் முருகனோட சன்னதி. இந்த சன்னதியை பார்த்தோம்னா, திருச்செந்தூர்ல எப்படி கடலுக்கு பக்கத்திலே கோவில் இருக்குமோ அதே மாதிரி கடலை பார்த்த மாதிரி எந்த ஒரு சன்னதியை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொடி மரத்துக்கு முன்னாடியும் இந்த ஒரு சன்னதி தான் இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற சன்னதி என்னன்னா பழமுதிர் சோலை. இந்த சன்னதியில மொத்தம் 12 தூண்கள் இருக்கு. இதுல 6 தூண்கள்ல 6 படை முருகனோட வடிவங்களை செதுக்கி இருக்காங்க. இந்த ஒவ்வொரு வடிவங்களையும் பார்த்துக்கிட்டு பழமுதிர் சோலை முருகனை நம்ம தரிசித்து வரலாம். பழமுதிர் சோலை முருகன் பார்த்துக்கிட்டு போகும்போது இங்க பாத்தீங்கன்னா இங்க நாமங்கள் போட்டிருக்காங்க. இந்த நாமங்கள் மொத்தம் 44 இருக்கு. இந்த நாமங்களையும் படிச்சுட்டு வாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற சன்னதி திருப்பரங்குன்றம். இந்த சன்னதிக்கு பக்கத்திலேயே கிரீஸ்வரர் சன்னதியும் இருக்கு, அதையும் சேர்த்து பாருங்க. அதே மாதிரி இந்த கோவில்ல கட்டியிருக்கிற சன்னதிகள் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா கருங்கல்லால கட்டியிருக்காங்க. ரொம்ப பழமையான கோவில்களை பார்த்தோம்னா கருங்கல்லால தான் கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு கோவிலையும் ஃபுல்லா கருங்கல்லால கட்டியிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற சன்னதி பழனி. இந்த 6 படை வீடுகளிலுமே ரொம்ப முக்கியமான ஒரு சன்னதி இந்த பழனி. அதே மாதிரி இந்த கோவில்ல இருக்கிற சன்னதிகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு மண்டபங்கள் கட்டியிருக்காங்க. இதனால இந்த கோவில்ல பார்த்தோம்னா நிறைய திருமணங்களும் நடத்துவாங்க. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு நம்ம ஒரு குடும்பத்தோட வரலாம், குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல கோவிலா இந்த கோவில் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போற சன்னதி திருத்தணி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி. இந்த சன்னதியை பார்த்தோம்னா இன்னைக்கு இன்னும் ஓபன் பண்ணல, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எல்லாருமே அடுத்த சன்னதியா பார்க்க போயிட்டாங்க. நீங்க வரும்போது பார்த்து வேண்டிக்கிட்டு வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற சன்னதி கடைசி சன்னதி சுவாமி மலை. இந்த சன்னதிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேல் இருக்கு. இந்த வேலுக்கும் சுத்தி அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் கட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேலை ஃபுல்லா கல்லிலேயே கட்டிருக்காங்க.
இப்போ நம்ம ஆறுபடை வீடுகளையும் பார்த்தாச்சு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கந்தசஷ்டி மண்டபம் இருக்குது. இதில் அந்த கதவுகளோட டிசைனை பாருங்களேன். நம்ம இப்போ பார்த்த அறுபடை வீடு முருகனோட வடிவங்களை இந்த ஒரே கதவுல அழகாக செதுக்கியிருக்காங்க. ஆறுபடை வீடுகளையும் இந்த ஒரே கோவிலில் கட்டியிருக்காங்க அப்படின்னு நினச்சா இந்த ஆறுபடை வீடுகளோட முருகனோட வடிவத்தை இந்த ஒரே கதவுல செதுக்கியிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது இந்த கோவிலில் பார்த்தோம்னா நவகிரகங்களோட சன்னதி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இடும்பனோட சன்னதியும் இருக்கு. இடும்பன் யாருன்னா முருகனுக்காக முதன் முதல்ல காவடியை தூக்கிய ஒருத்தர். இவரால் தான் முருகனுக்கு காவடி எடுக்கிற வழக்கம் வந்தது அப்படின்னு புராணங்களில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோவிலில் இருக்கிற எல்லா சன்னதிகளையும் பார்த்தாச்சு. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு கோவில். முருகனுக்கு உகந்த நாட்களில் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சிறப்பு விசேஷங்களும் பண்ணுவாங்க. ஆறுபடை வீடுகளையும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு கோவிலுக்கு வந்து பாருங்கள். இந்த கோவிலில் பார்க்கிங் ஏரியாவும் இருக்குது. நம்ம ஃபோர் வீலர் டூ வீலர் எந்த வழிகளில் வேணாலும் வரலாம், இங்கே பார்க் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே பார்த்தோன்னா கடல் இருக்குது. இந்த கோவிலில் பார்த்துட்டு அடுத்தது அப்படியே கடல்கிட்ட போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரலாம். இந்த கடல்ல பார்த்தோம்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் அப்படி இல்லைன்னா ஏதாவது விசேஷ நாள்ல வந்தாலும் நிறைய கூட்டம் இருக்கும். அப்போ கடலை பார்க்க வாங்க. மற்ற டைம்ல வந்தோம்னா கூட்டம் கம்மியா இருக்கும். அதனால நீங்க கடலுக்கு வந்தீங்கன்னா பார்த்து சேஃபா இருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.